நல்லா மொறு மொறுன்னு சுரக்கா பருப்பு வடை சூப்பரா இருக்குது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுரக்கா வச்சு ஒரு வடை, சுரக்கா பருப்பு வடை. அது தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். இந்த கடலை பருப்பு ஊற வச்சு தண்ணியெலாம் வடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாசி பருப்பு ஊற வச்சு தண்ணியெலாம் வடிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், சுரக்காய் நல்லா கழுவி துருவி வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, காரத்துக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி, அதாவது பட்டை சோம்பு எல்லாம் இடித்த ஒரு பொடி. இப்போ செய்முறை பார்க்கலாம். கடலை பருப்பை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். அப்படி விட்டு விட்டு திருப்பினாலே போதும். இப்படி தண்ணி இல்லாமல் பருபரு பருபருன்னு அரைச்சிக்கலாம். இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பாசி பருப்பை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் ஒன்று ஒன்று விட்டு வெள்ளை கழிச்சிடணும். இப்படி விட்டு விட்டு திருப்பி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த சுரக்காயில் சுரக்காயை நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இருந்தது செஞ்சு செய்வதற்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ சுரக்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, மல்லி கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை சோம்பு இடித்த தூள், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நாலு போட்டுக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காயெல்லாம் நல்ல நீர் சத்துக்காய். இந்த குழந்தையெல்லாம் சாப்பிடவே சாப்பிட மாட்டேங்குது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்களே அப்படின்னு நான் இந்த மாதிரி சுரக்காய் வடை செய்து எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ வடை போடலாங்க.
சூப்பரா சொரக்கா பருப்பு வடை தயாராயிடுச்சு. நல்லா டேஸ்டா இருக்குது. நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க. பருப்பு சொரக்கா பருப்பு வடை தயாராயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு சொரக்கா பருப்பு வடை சூப்பரா இருக்குது. நீங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.